ஹாய், அவரையும் நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில் பேசுகிறேன். இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்ம வாய்ஸு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக நம்ம வீடியோ பண்ண பிறகு அதை நம்ம எடிட் பண்ணுறது போகிறதுக்கு வந்து என்ன செய்வோம்னா, அந்த ஆடியோ வந்து நம்ம வீடியோலாம் எடுத்துக்கிட்டு ஆடியோ ஸ்டுடியோவில் போய் நம்ம சவுண்டை ஏற்றி நம்ம நிறையா பண்ணுவோம். சில பேர் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணுறவங்களாம் நிறைய நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன். எங்களால் கேமரா வாங்க முடியல, ஃபோனில் தான் எடிட் பண்ணுறோம் சம்திங். அதை வந்து நாங்கள் வந்து பவர் எடிட்டிங்கில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு சவுண்டு வந்து நம்ம பவர் எடிட்டிங்கில் வந்து ஒரிஜினலாக நாங்கள் பேசுகிற சவுண்டு வந்து எங்களுக்கு சவுண்டுக்கு அதிகமாக இல்லை அப்படிங்கிற நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. நீங்கள் வந்து இப்போ பவர் எடிட்டிங்கில் வந்து நானே நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், அது எனக்கு தெரியல, இடத்துல தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, அதுலேயே நம்ம வந்து சவுண்டு இன்னும் நம்ம என்க்ரீச்சாக ரொம்ப பக்காவாக சவுண்டு எப்படி பவர் எடிட்டிங்கில் நம்ம பேசி நார்மலாக அந்த சவுண்டு எப்படி என்க்ரீச்சாக ஏற்றுது அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் அந்தமாரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பவர் எடிட்டிங்கில் சவுண்டாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் யூடியூப் நண்பர் நிறைய பேர் யூடியூப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லாமல் இப்போ கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே பயன்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வீடியோ. கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆக்டர் இஸ்மாயில் யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம உள்ள ப்ராஜெக்ட் உள்ளே போயிடுவோம். போயிட்டு நம்ம ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். ஓகே, இல்லை நான் ஏற்கனவே பேசணுன்னா அந்த வீடியோவை இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு இப்போ கம்மியாக தான் இருக்கும், நான் பேசுனது வந்து அப்படியே உங்களுக்கு கேட்டுகிட்டு இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, நானே இந்தமாதிரி பண்ணியிருக்கேன். சில பேர் இந்த செட்டிங்ஸில் உள்ள போயிட்டு என்ன செய்வாங்க, இந்த ஆடியோ செட்டிங்ஸ் போயிட்டு இந்த இதெல்லாம் ஃபுல்லாக மேலே ஏற்றுனா சவுண்டு வரும்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்பயும் நமக்கு நார்மலாக இருக்க சவுண்டு தான் இருக்கும். நம்ம எப்படி ஃபுல் சவுண்டு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே வந்து நம்ம ஒரு கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு மேலே பென்சில் டூல் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்தீங்கன்னா சவுண்டு மேலே சவுண்டு எஃபெக்ட் மாதிரி இருக்குங்க, அதை கொடுத்தீங்கன்னா சென்டராக இருக்கும். இதை லாஸ்ட் வரைக்கும் வச்சுட்டு ஓகே பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க ஆடியோ. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு கேட்குதானே தெரில, செம்ம சவுண்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் எடிட்டிங் பண்ணுறவங்களாம் இதை யூஸ் பண்ணால் முறையாக இருக்குங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக யூடியூப் சேனலில் வச்சுக்கிறவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேமராவில் செல்ஃபோனில் எடுத்துகிட்டு வாய்ஸ் பண்ணுறவங்களுக்கும் வெறித்தனமாக இருக்கும். இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் லாக்கேஷ் மொபைல். நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் ஒரு பில் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.